ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நாலு தக்காளி, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், உப்பு, பெருங்காயம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பேன் சூடாயிருச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாக இருந்தும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடுங்க. நல்லா பொன்னிறமாக வறுப்படணும். இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு ஆனியன் எல்லாமே போட்டுருங்க. தக்காளி மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். நல்ல பொன்னிறமாக வறுப்படட்டும். பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி முழுசாக வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு ஒரு வாட்டி கலர் விட்டால் போகிறோம், அதிலே வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டு ஆறின பிறகு கார சட்னி அரைச்சிருங்க. இட்லி தோசை எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். சூடாக இட்லி இல்லைன்னா தோசை வச்சு சாப்பிடுங்க. காரம் வந்து மிளகாய் வந்து அரைக்கும் போது கம்மி பண்ணிவிடுங்க, வேணும்னா பார்த்துட்டு அரைங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நல்லா வதங்கிருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு அரைச்சிடுவோம். கார சட்னி ரெடி. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூடாக இட்லி தோசை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.